ஹாய் விவாஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்த்து சமச்சர் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம் 3.65 தான் பார்க்க போகிறோம். ஏ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏபி ஈக்குவல் டு பிஏ என்பதை சரிபார்க்க. இது வந்து பரிமாற்று விதின்னு சொல்லுவாங்க. ஏபி ஈக்குவல் டு பிஏனா பரிமாற்று விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ இதில் வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடி ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்ட்டு பி எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஏவுடைய வேல்யூ எழுதிக்கோங்க 2113. நெக்ஸ்ட்டு பியுடைய வேல்யூ இன்ட்டு 2013. இதை நான் வேறு மெத்தடில் பண்ண போகிறேன், 7 பெருக்கள்ன்ற மெத்தடில் பண்ண போகிறேன். இப்போ 7 2 ஒரு 4 டைப் போட்டுக்கோங்க. இதில் போட்டுட்டு இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை இங்கே எழுதிக்கோங்க ரெண்டு ரோலையும். அடுத்து கீழே இருக்கிற வேல்யூவை இங்கே கீழே இருக்கிற ரோல் எழுதிட்டு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூவில் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கணும் 2 1 2 1. அதே மாதிரி இந்த செகண்ட் லைனில் இங்கே இருக்கிற செகண்ட் லைனோட செங்குத்து இதுவை எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பரோட செகண்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 2 4, இங்கே 4 1 1, ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1. இங்கே 2 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 3 3 வந்துடும். இங்கே ஃபஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட் நம்பர்னால் 2 2, இந்த ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரோட செகண்ட் நம்பர்னால் 3 3 வந்துடும். இங்கே ஃபஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட் நம்பர்னால் 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். செகண்ட் நம்பரோட செகண்ட் நம்பர்னால் 3 3 9 வந்துடும். ஃபைனலாக இங்கே ஆன்சர் எப்படி எழுதுவோம்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 வந்துடும். இதை கூட்டினா 3, இது 5, இதுக்கு 9 வரும். இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். இப்போ பிஏ கண்டுபிடிக்கணும். நம்ம பிஏ எப்படி கண்டுபிடிப்போம்னா, பிஏவும் ஏ 7 பெருக்கள் மெத்தடில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பியுடைய வேல்யூ எழுதுவோம். அப்போ பியுடைய வேல்யூ என்னென்னா 2013 இருக்குது. இந்த 2013 இங்கே பியுடைய வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். அப்போ பியுடைய வேல்யூ இங்கே ஃபஸ்ட்டு எழுதலாம் 20, இங்கேயும் 20 வரும். கீழே என்ன வரும்னா 13 வரும். 1 3 1 3, இங்கே ஸ்ட்ரெயிட் லைனில் 2 1 2 1, அதே மாதிரி இங்கே 1 3 1 3 வந்துடும். இப்போ ஃபஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரோட செகண்ட் நம்பர்னால் 2 2 4, 0 இன்ட்டு எனிதிங் 0 வந்துடும். இங்கே இதை மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு 1 2, 0 இன்ட்டு எனிதிங் 0 வந்துடும். இங்கே 2 2, 3 இன்ட்டு 1 3 வந்துடும். இங்கே 1 1 1, 3 3 9 வந்துடும். இப்போ இதை எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம கூட்டினோன்னா எனக்கு என்னென்ன ஆன்சர் வந்தால் 4 2 5 10 வரும். இப்போது இந்த வேல்யூ, இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ஏபியூக்கு கண்டுபிடிச்சது ஈக்குவேஷன் 1, பிஏக்கு கண்டுபிடிச்சது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ தேர் ஃபோர் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ, ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.